விண்ணகர கோவிலிலிருந்து நமது நாயகன் வந்தியத்தேவன் கடம்பூர் அரண்மனை செல்கிறான். அங்கு அவனது நண்பனான கந்தமாறனை சந்திக்கிறான். பிறகு இருவரும் அரண்மனையை சுற்றி பார்க்கிறார்கள். அப்பொழுது தூரத்தில் குறவைக்கூத்தின் இசை கேட்கிறது. இருவரும் கூத்து மேடையை நோக்கி விரைந்து செல்கின்றனர். ஆடல் பாடல் அரங்கத்தில் முதலில் அழகிய பெண்களின் நடனம் நடக்கிறது. பிறகு வள்ளி திருமண வைபவம் நடக்கிறது. வள்ளி திருமணம் முடியும் தருவாயில் ஒரு தேவராளனுக்கு சன்னதம் வருகிறது. அவன் ஆவேசமாக வேலை எடுத்துக்கொண்டு ஆட்டமாடுகிறான். வாருங்கள், அருகே சென்று பார்க்கலாம். அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். பெரிய பழுவேட்டரே கூர்ந்து சாமியாடும் தேவராளனை பார்க்கிறார். மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான். கடம்பூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு செல்லுமாறு வந்தியத்தேவனை ஆழ்வார்க்கடியான் சொல்கிறான். அப்போது ஜோதிடரின் வீட்டினுள்ளே இளைய பிராட்டி குந்தவை தேவியும் அவரது தோழியான வானதி தேவியும் இருக்கிறார்கள். ஆனால் இது தெரியாத வந்தியத்தேவன் ஜோதிடரின் சீடனிடம் சண்டையிட்டு உள்ளே நுழைகிறான். இதனால் அவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறார்கள். அப்போது வீட்டுக்கு பலரும் வந்து போவார்கள். ஒற்றரை பத்தி இன்னொருத்தரிடம் சொல்லக்கூடாது. அதனால் இப்போது போனவர்களை பத்தி உன்னிடம் சொல்ல மாட்டேன். அதே போலே மற்றவர்கள் உன்னை பத்தி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். புரிந்ததா? ஆஹா, நன்றாக புரிந்தது. உங்களை பற்றி ஆழ்வார்க்கடியன் நம்பி சொன்னது முற்றிலும் உண்மை. ஆழ்வார்க்கடியாரா? அவர் யார்? ரொம்பவும் உங்களை பற்றி தெரிந்தவர் போல் பேசினாரே, உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒருவேளை அவரை தெரிந்திருக்கும். பேர் ஞாபகம் இராது. கொஞ்சம் அடையாளம் சொல் பார்க்கலாம். கட்டையாகவும் குட்டையாகவும் இருப்பார். தலையில் முன்குடுமை வைத்திருப்பார். சைவர்களை கண்டால் சண்டைக்கு போவார். தம்பி, நீ சொல்வதை எல்லாம் பார்த்தால் திருமலை பற்றி சொல்கிறாய் போல் இருக்கிறது. ஓஹோ, அவருக்கு அப்படி ஒரு பெயர் இருக்கா? ஊருக்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்வார் அந்த வீர வைஷ்ணவர். நல்லவருக்கு நல்லவர், பொல்லா
கொள்ளாதோ. அப்படி என்றால் அவருடைய பேச்சை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறுங்கள். நம்புவதும் நம்பாததும் அந்தந்த பேச்சை பொறுத்திருக்கிறது. தங்களிடம் வந்து ஜோதிடம் கேட்க நன்றாக கூறுவீர்கள் என்று அவர் சொன்னது. அதுதான் சொன்னேனே, பாதி உண்மையும் இருக்கும் என்று. அப்படி என்றால் எனக்கு ஏதாவது ஆரூடம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நேரமாகிவிட்டது, நான் போக வேண்டும் ஜோதிடரே. அவசரமாக எங்கே போக வேண்டும் அப்பனே? அதையும் தங்கள் ஜோதிடத்தில் பார்த்து சொல்லக்கூடாதா? ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றால் ஏதாவது ஆதாரம் வேண்டும். ஆதாரமா? ஆமாம், ஜாதகம் வேண்டும், அல்லது பிறந்த நட்சத்திரமாவது வேண்டும், இல்லை ஊர் பெயராவது வேண்டும். என் பெயர் வந்தியத்தேவன். குலத்தவனா? ஆமா. வந்தியத்தேவனா? அப்படி சொல்லு தம்பி, இதை முன்பே சொல்லி இருக்க கூடாதா? உன்னுடைய ஜாதகமும் என்னிடம் இருக்கிறது. அப்படியா? அது எப்படி? என்னை போன்ற ஜோதிடர்களுக்கு வேறென்ன வேலை? பெரிய வம்சத்தில் பிறந்த பிள்ளைகளின் ஜாதகத்தை தேடி சேர்த்து வைத்துக் கொள்வோம். நான் அப்படியொன்றும் பெரிய வம்சத்தில் பிறந்தவன் இல்லையே. நன்றாக சொன்னாய். உன்னுடைய குலம் எப்பேற்பட்ட குலம் என்று தெரியுமா? வாணன் புகழுடைய வாய்குண்டு மாகதற்கோன். கடம்பூரில் நடந்த சம்பவங்கள் காரணமாக வந்தியத்தேவன் மனதில் அடுத்தடுத்து பல கேள்விகள் எழும்புகிறது. அதை ஜோதிடரிடமே கேட்கிறான். ஆனால் ஜோதிடர் தற்போது வந்தியத்தேவனின் அதிர்ஷ்ட கிரகம் உச்சத்துக்கு வந்திருப்பதாகவும், அவன் தன் சொந்த விஷயமாக போகும் காரியங்களில் வெற்றி பெறுவாய் என்றும் மிக சாதுரியமாக கூறுகிறார். சோழவம்சத்தின் இளவரசர் ஆதித்த கரிகாலரை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். தம்பி, கரிகாலரின் ஜாதகம் தற்சமயம் என்னிடம் இல்லை. தம்பி, அருள்மொழிவர்மரின் ஜாதகம் சிறப்பு மிக்கது. அவர் ஒரு துருவ நட்சத்திரம். நீ அவரை பின்தொடர்ந்தால் வாழ்வில் உன்னத நிலையை அடைவாய். என் முக்கிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமே என்னை வழி அனுப்புகிறீர். அதெல்லாம் ஒன்றுமில்லை தம்பி, உனக்கு வேண்டிய அனைத்தையும் தான் கூறிவிட்டேனே. தங்களுக்கு காணிக்கையாக வானர் குலத்தின் கொடைத்தன்மை இன்னும் போகவில்லை. எல்லாம் உங்களை போன்ற பெரியவங்க